இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் வந்துட்டு ஒரு என்டர்மேன் எக்ஸ்பி ஃபார்ம் கட்ட போறோம் கைஸ். அது மட்டும் இல்லாம எலிட்ரான் கேதர் பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க மேல இருக்க கார்டை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்து வந்திருக்கேன். அப்பதான் இப்ப என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியும். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இந்த தான் முடிச்சோம். சோ அங்கதான் போய் நிக்கிறோம். இப்ப என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் இந்த வேலையெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல நான் பேஸுக்கு போகணும் கைஸ். ஓகே கைஸ், ஒரு வழியா நம்ம மேல வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த டைரக்ஷன் நம்ம போட் எடுத்துட்டு போனதான் ஞாபகம் இருக்கு. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு தான் போகணும் நினைக்கிறேன் கைஸ். நம்ம வந்த வழியை கண்டுபிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வில்லேஜ பாத்துட்டோம், இங்கதான் படையப்பா இருக்கான். படையப்பா போய் சும்மா பாத்துட்டு மட்டும் போவோமா? நயன்தாரா கூட கடலை போட்டுட்டு இருப்பான். இப்ப கொஞ்ச நேரம் அவன் தனியா இருந்தானா? அவன் தப்பு இல்ல. படையப்பா இந்த இருக்கா பாருங்க, செல்லக்குட்டி படையப்பா ஆயிடா, இங்கேதான் இருக்கியா, என்ஜாய் பண்ணு லைஃப. அண்ணன் போயிட்டு இன்னும் 4 வருஷம் கழிச்சு வரேன் சரியா? ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகும், இதான் மேட்ரு. ஓகே, எலக்ட்ரா இருந்துச்சுன்னா எவ்வளவு ஈஸியா இருக்கு தெரியுமா? அங்க இந்த எபிசோடு முடியறதுக்கு முன்னாடி எலக்ட்ரா எடுத்து காட்டுறேன் கைஸ். எலக்ட்ரா எடுத்துருவேன், எக்ஸ்பி ஃபார்ம் கட்டிடுவேன் கைஸ். வீடியோ பார்த்துக்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். கைஸ் வீடு வந்துருச்சு கைஸ். ஆஹா, இங்கேருந்து பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல. கிரீப்பர் வந்து டமால் போயிடுச்சுன்னா அதை விட சூப்பரா இருக்கும். நண்பர்களே, நான் எந்த டிராகனை கில் பண்ணிட்டேன், நல்லா இருக்கீங்களா? என்ன இப்படிதான் இருப்பாங்க போல கலம்பா. ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோல யாருக்கு சவுட் அவுட் பாத்தீங்கன்னா, சேவேஜ் லெஜண்ட்ன்றவர் தான் சவுட் அவுட் இன்னைக்கு. ஸோ அவர் பேரை மாட்டிடுவோம். அனிமே தமிழ் பேஸ் ப்ரோ, உங்க பேர் வந்துருச்சு, பாத்துக்குங்க. சேவேஜ் லெஜண்ட் ப்ரோ, உங்க பேர் வந்துருச்சு. ஸோ உங்க பேர் இந்த போர்டில் வந்து நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணிருங்க, உங்க பேரும் போர்ட்ல வந்து. ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்டஃப் எடுத்தாச்சு கைஸ். எஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த செஸ்ட்டை தான் வந்து திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஸோ நம்மளோட என்டர்மேன் ஃபார்ம்க்கு வந்து இந்த திங்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம எண்டு கொண்டு போகிறோம். பட் எப்படின்னு எனக்கு சத்தியமா தெரிலங்க. ஏதாவது டாங்கி ஏதாவது இருந்துச்சுன்னா தட்டி தூக்கி போட்டு போயிடலாம், ஆனால் டாங்கி எதுவும் கிடைக்குமான்னு தெரியல. ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போமா? ஓகே கைஸ், இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து இன்னும் ஒரு ஃபார்ச்சூன் 3 பிக்காக்ஸ் தேவைப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட எஃபிஷியன்சி 400-3 இருக்கு. ஸோ ஏற்கனவே வச்சுருந்த புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு பட்டு பட்டுன்னு ஒரு தாறுமாறான பிக்காக்ஸ் ரெடி பண்ணியாச்சு கைஸ். ஒரு டாங்கி ஒன்று பார்த்தேன் முன்னாடி, அது இன்னைக்கு தான் நிற்கிதான்னு தெரில. அது நின்றுச்சுன்னா அதை கூட்டிகிட்டு கிளப்பிடுவேன். ஆனாலும் டாங்கியை கூட்டிகிட்டு போகிறதுனாலும் அது நம்ம கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தாங்க. அடா 100 ஆயிசரா உனக்கு, அப்பாடா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, சேடில் வேணும். சேடில் வேணும்னா வழக்கமாக என்ன பண்ணுவோம், ஒருத்தங்க தண்டத்துக்கு இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து சேடில் பிடிப்போம்ல, அந்த மாதிரி தான். நம்ம ஆட்டோக்காரத்தை தீங்க உட்காந்து அந்த அறிக்கையாக இருப்பாருங்க. அவருக்கு எதுக்கு சேடல்னு எனக்கும் தெரில, அவருக்கும் தெரில. ஸோ சார், செஸ்ட்டு இப்படி வைக்கணுமோ மேலே, ஒன்று போதுமா? ஓகே கைஸ், இவனை கூட்டிகிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஓகே, இடத்துக்கு வந்தாச்சு, இறங்கி இந்த ஐட்டம்ஸ்லாம் தூக்கி போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். டே இறா, சரி ரைட்டு கைஸ், நான் கிளம்புறேன், இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அதாவது பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதனால் இவனை இப்படி கூட்டி போயிட்டு இருக்கேன், இதுவும் ஜாலியாக தான் இருக்கு. என்னப்பா என்ஜாய் பண்ணுறியா பின்னாடி? ஓகே கைஸ், ஒருடியே வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து இவனை கூட்டி போயிட வேண்டியதான். கமான்ரா, ஓ இடிக்குது ரைட்டு. ஸோ இவனுக்கு 4 பிளாக் வேணுமா? சரி கைஸ், இவனை போய் கீழே இறக்கிட்டு அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன் சரியா? ஓகே கைஸ், ஒரு வேலையாக நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இவனை இவன்ட்ட தான் எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு என்டர்மேன் ஃபார்ம் கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம போய் என்ட்ரி ஐடம் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஓகேவா? ஓகே கைஸ், உள்ளே ஜம்ப் பண்ண போகிறோம், வெற்றிகரமாக திரும்பி வரணும். ஓகே கைஸ், எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ட்ரி ஐடு போக போகிறோம் கைஸ். நமக்கு வந்து கொஞ்சம் என்ட்ரி பல்ஸ் தேவை. ஸோ அதை எடுத்துப்போம், அடி வாங்கிட்டு போப்பா. ஓகே, 2 இருக்கு, இது போதும். ஓகே நண்பர்களே, வந்தாச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பு வளையத்தை போட்டு நம்ம இன்டர்பல்ஸ் எடுத்து அப்படியே அவளை செலுத்தி விடுவோம். வந்துட்டோம் கைஸ், சூப்பர் கைஸ். எங்க ஒரு இன்சிட்டியும் காணா, எல்லாம் எங்கேயோ போச்சுன்னே தெரியல. நானும் ரொம்ப நேரமும் பிரிட்ஜ் பண்ணிருக்கேங்க, 20 ஜங்க் வச்சிருக்கேன். இப்போ இந்த போக வேண்டியதான் நண்பர்களே. ஆகா இருக்குது கைஸ், சூப்பர் கைஸ். சரி ஓகே, இப்போ நம்ம அதை நோக்கி போவோம். வந்துட்டோம் கைஸ், சிறப்பு கைஸ், சூப்பர் கைஸ், சூப்பர். என்சிட்டிக்கு வந்துவிட்டேன், இப்போ தான் கைஸ் தரமான சம்பவங்கள் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மள்ட்ட எத்தனை சல்கர் செல் இருக்குது? 5 இருக்குது. நான் திருப்பியும் சொல்கிறேன் கைஸ், எனக்கு வந்து சல்கர் செல் தேவையில்லை இப்போதைக்கு. ஓகேவா? எனக்கு வந்துட்டு எலக்ட்ரா தான் வேணும், அதுக்கு தான் வந்தேன். சரியா? கண்டிப்பாக செத்துங்க, நான் போய் வந்துட்டேன். உள்ள வேலை சுஷ்டு மிஸ் சுச்சுக்கும் மிஸ் பாய முடிச்சிடும். உள்ளே தருப்பான், அவனை முடிச்சிட்டோம்னா எலக்ட்ரா எடுத்துடலாம் கைஸ். எலக்ட்ரா கிட்டே வந்துட்டோம், எஸ் வேற லெவல். செத்து போடா, செத்து போடா, அவ்வளோதான், முடிஞ்சு கைஸ், சூப்பர் கைஸ். எலக்ட்ரா இந்த இருக்கு பாருங்க கைஸ், இதான் கைஸ் எலக்ட்ரா. ஓகே கைஸ், பெஸ்ட் மூமெண்ட், எஸ் வேற லெவல், தாறுமாறு கைஸ். இந்த இடத்துல வந்துட்டு சப்சிடின் இருக்கு. ஸோ நம்ம எனர்ஜி செஞ்சிடலாம், பிரச்சனையே இருக்காது. இங்கே வந்துட்டு ஒரு எண்ட டிராகன் ஹெட் இருக்கும், அதையும் எடுத்துப்போம். ஓசியில் வர எதையும் நம்ம விடக்கூடாது, அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே கைஸ், இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ண போகிறோம் கைஸ், எஸ். ஸோ இங்கேருந்து இறங்கலாம், எனக்கு டைம் இல்லை, ஸோ அதனால் ஜம்ப்பை போடலான் இருக்கேன். ஹே 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 ஹே
இன்னொரு சிப்ப பாத்து விட்டோம் கைஸ், அங்க பாருங்க. சரிதா, அந்த இடத்துக்கு நான் போயிட்டு நான் அப்புறமா உங்களை பாக்குறேன். சரியா, கடுப்பா இருக்குங்க கைஸ். ஒரு வழியா வந்துட்டோம் கைஸ், இங்க பாருங்க. இது வந்து ரெண்டாவது ஷிப் கைஸ், ரெண்டாவது லிட்டரா கன்ஃபார்ம் கைஸ். ரெண்டு லிட்டராவோட நிறுத்திப்போம், ரொம்ப வேணாம். வேணும்னா ஃபியூச்சர்ல இருந்து எடுத்துக்கலாம். சரியா, அட்டாக் மீடா, கமாண்ட்ரா, வர வர, அவ்வளவுதான்டா. சம்மடா சம்மடா சம்மடா. ஒருத்தங்காளி டேய் கோதுண்டா, டேய் நான் முடியலடா, ஓல்டு படிடா, தாங்காதடா டேய். உள்ளவேல ஓயோயோ, ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது தம்பி. ஓடிட்டான்ல, எஸ்கேப் ஆயிட்டான்ல, வேற லெவல்ல. நீங்க தந்ததுக்கு எடுத்துட்டு போயிருமா? எலக்ட்ரான் எடுக்கல, அச்சூ அச்சூ, நல்ல வேலை. நான் மட்டுக்கு எலக்ட்ரா எடுத்துட்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். எலக்ட்ரா எடுத்துட்டு கிளம்புவோம் கைஸ். டைமண்ட் ஓஸ் ஆர்மர், நாட் பேட் நாட் பேட் நாட் பேட். இவ்வளவு கோல்டு, சரி எடுத்து வச்சுப்போம், காசா பணமா. ஐட்டம் ஃப்ரேமே வச்சுப்போம். நாலு சல்கர் பாக்ஸ் தேரும். அதாவது இப்ப என்ன மேட்டர்ன்னு பாத்தீங்கன்னா, திருப்பி வருவேன். ஸோ அப்போ பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இது போகும். சரி ஓகே கைஸ், இந்த இடத்துல அவ்வளோதான், லூட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக இறங்கக்கூடாது, கரெக்டான ஸ்பீடில் இறங்கணும். அவ்வளோதான், குச்சிட்றா கைப்புள்ள, அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த இருக்கான் பாரு, என்னடா காத்து வாங்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். இன்னொன்று அடையங்கப்பா கைஸ், இன்னொரு வேட்டை கைஸ். ஆக்சுவலி கைஸ், இந்த வீடியோவில் நான் இன்னொரு ஃபார்ம் கட்ட வேண்டியது இருக்கு. இப்போ நான் அந்த இடத்துக்கு போனேன்னா அதுலேயே டைம் போயிடும். ஸோ அதனால் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கிளம்புவோம். விட்டுட்டு போறேன்னு சந்தோஷப்படாத, திருப்பி வருவேன். சரி ஓகே கைஸ், நான் திருப்பி பேஸ்க்கு போயிட்டு உங்களை பாக்குறேன். ஓகே கைஸ், போர்ட்டல் கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, ரிட்டர்ன் ஆக வேண்டியதான், வேற என்னன்றது. நம்ம திருப்பி உள்ள போயிட வேண்டியதான். இப்போ நம்ம திருப்பி பேஸ்க்கு போய் நம்ம கழுதை நண்பரை பார்ப்போம். கழுதை நண்பர்கிட்ட தான் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. டேய் வந்துட்டேன்டா, டே எலக்ட்ரா எடுத்துட்டேன்டா, பாக்குறியாடா. இப்போ நீ வந்து என்னோட எண்டுக்கு வரப்ப, சரியா? இப்போ நீ கூட்டிட்டா எப்படி போகிறேன்னு தெரியல. செத்து மட்டும் திறந்துடா, தயவு செஞ்சு, அதுதான் எனக்கு வேணும். உள்ள போ, உள்ள போயிட்டான், என்ன ஆக போறான்னு தெரியல. போய் திறந்துடாத, வா 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 வா. இந்த கழுதைக்கு ஒரு பேர் வைங்க, ரொம்ப ரொம்ப பாசக்கார கழுதையா இருக்கான். இங்க குட்டாலும் வரான், பயப்படக்கூடாது. அண்ணன் இருக்கேன் இங்க, அண்ணன் உன பாத்துப்பேன். ஆனா அண்ணனை பாத்துக்கதான் யாரும் இல்லை இங்க. ஓகே கைஸ், இப்ப அந்த இன்டர்மேன் ஃபார்ம் வந்து செய்ய போறேன், ஒரு டைம் லாப்ஸ் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒரு வேலையை நம்ம கட்டி முடிச்சிட்டோம் கைஸ், டைம் லாஸ் பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. போச்சு போச்சு, விட பார்த்துட்டு 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 எல்லாமே கட்டி முடிச்சாது கைஸ். எஸ், இப்போ லேட் ரிப்ளேஸ் பண்ணணும். லேட் ரிப்ளேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க்லாம் இருக்கு. டெக்கரேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாத்வே மாதிரி செய்யணும் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல தான் கைஸ் இது இருக்கு, அந்த இன்டர்மீடியட். ஃபஸ்ட்டு லேட் எடுத்து இப்படியா போடணும், இப்படியே வச்சுட்டே போக வேண்டியதான். A few moments later. Okay guys, ஒரு வேலையை நம்ம எல்லாத்தையும் கட்டி முடிச்சாச்சு. ஆமாம், ஸோ பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இது வச்சாச்சு வால். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம அது மேலே ஏறவும் முடியாது, இதுக்கப்புறம் நம்ம பயப்பட தேவையில்ல அந்த சைட்லேருந்து போக. ஸோ இப்போ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் ஃபென்ஸ் வைக்கணும் கைஸ். இந்த ஃபென்ஸ் வச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு அது இந்த ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன், சரியா? ஓகே கைஸ், ஃபென்ஸ் வச்சாச்சு, ஒரே சத்தமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு காட்ட போகிறேன். பக்கத்தில் மட்டும் போயிடக்கூடாதுங்க, பக்கத்தில் போனால் நம்ம சோதி முடிச்சிடுவாங்க. பாருங்க, எக்ஸ்பி மலையாக பொழிகிறதா? இப்போ நான் 59 எக்ஸ்பியில் இருக்கனால இப்போ ஸ்லோவாக ஏறிட்டு இருக்கு. ஒரு ஹிட்டாக பண்ண இன்னும் எக்ஸ்பி ஓடிக்கிட்டு இருக்கு. அடேங்கப்பா, அவ்வளோதாங்க எக்ஸ்பி மலை. ஆகா பார்த்தியா, இதில் இதில் என்ன காமெடினா வந்துட்டு இதுலேருந்து என்டர்பல்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, இங்கே வந்து அன்லிமிட்டட் என்டர்பல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுகிட்டே இருக்கும் இந்த சைடு. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இந்த ஃபார்ம் அவ்வளோதான். ஸோ ஒரு தரமான எக்ஸ்பி ஃபார்ம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸ்க்கு போயிட்டு எலக்ட்ரா ரெடி பண்ண போகிறோம். எஸ் ஸோ அந்த எலக்ட்ரா வந்து இன்னும் மெண்டிங் அன்பிரேக்கிங் 3 போட வேண்டியது இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் போட்டோம்னா வந்துட்டு சும்மா மாஸ் காட்டலாம். வாங்க கைஸ், நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம கழுதை நண்பர் வந்து இங்கே தான் இருக்க போகிறாரு. அவருக்கு நல்ல பேராக நான் முதல்ல கேட்டிருந்தேன். ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நம்ம அடுத்த எபிசோடில் அந்த கழுதைக்கு பேர் வச்சுக்கோம். ஓகே கைஸ், நான் வந்து திருப்பி வீட்டுக்கு போகிறேன். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு நான் அவங்களை வந்து பார்க்குறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி பேஸ்க்கு வந்துட்டோம். நம்ம வந்துட்டு எலக்ட்ரா இந்த எபிசோடில் மாட்டியே ஆக போகிறோம் கைஸ். ஆக்சுவலி நமக்கு வந்து கன் பவுடர் இருந்துச்சுன்னா ராக்கெட் செஞ்சிடலாம், பட் ராக்கெட்ஸ் இல்லை. சரி ஓகே கைஸ், முதல்ல வந்துட்டு என்ட்ரிபல்ஸ் எடுத்து முதல்ல ஐஎஃப் என்ட்ரி ரெடி பண்ணி அதுக்கப்புறமா அதை சென்டராக வச்சு என்ட்ரி ஜஸ்ட்டை வச்சாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இவங்களுக்கு சல்கர் பாக்ஸ் என்னன்னு தெரியாது. நண்பர்களே இங்கே பாருங்க, சல்கர் பாக்ஸ் இங்கே பாடுறாடே. உனக்கு என்ன பேர் வச்சேன்? சீசர். ஆமாம், பேரே மறந்துட்டேன் கைச்சிக்கோ. சீசர் கம் ஹியர், இங்கே வா, இங்கே பாரு. இதுக்கு பேர் தான் வந்து சல்கர் பாக்ஸ், தெரியுதா? இதுக்குள்ளே தான் என்னோடய லூட்லாம் இருக்கும். ஏமா நயன்தாரா, உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன், இரு வரேன். இதாக இருக்குது, இந்தாமா உன்னோட சேடில்.
நல்லபடியா போட்டு என்ஜாய் பண்ணு. அது மட்டும் இல்லாம உனக்கு இன்னொரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். இந்தா இதே மாட்டிக்க, படையப்பான் டைமண்ட், நீ டைமண்ட், ஜாலியா தெரியுங்க. ரைட்டு ப்ரோஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல இந்த எலக்ட்ராவை எடுத்து என்ஜாய்மெண்ட் பண்ணிடுவோம். எலக்ட்ரா எடுத்து அந்த மாதிரி ஃபஸ்ட்டு போடுவோம், அதுக்கப்புறமா மெண்டிங் இதுக்கு உள்ள போட்டு பூம் முடிஞ்சு கைஸ், வேற லெவல் கைஸ். இப்போ பாருங்க அத்துளியத்தை மட்டும் பாருங்க. பாத்தீங்களா கேப் வந்து கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா, சி கேப்ன்ற பாருங்க, என்னோட கேப்னால எலக்ட்ரா கலர்ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஏதாச்சும் பறந்து பார்ப்போமா? ஆனா என்கிட்ட ராக்கெட்ஸ் இல்லையே கைஸ். இப்போ வந்துட்டு எனக்கு பறக்கணும் கூட இருக்கு. ஸோ கொஞ்சோண்டு ராக்கெட்ஸ் வந்து இப்போதைக்கு இப்போ ஒரு டெம்பரரியா ரெடி பண்ணுவோம். ஸோ ஃபிளைட் டியூரேஷன் 2, பூம் 12 ராக்கெட்ஸ் கைஸ், வேற லெவல். இப்போ பாருங்க நான் பறக்கிறத, அடேங்க அப்பா கைஸ் ஒரு வழியா பறந்துட்டோம் கைஸ், ஷார்ட்கோர் வழியில வேற லெவல் கைஸ். சோ கைஸ், இந்த வீடியோக்கு அவ்வளவுதான், அடுத்த வீடியோல பாப்போம். பை கைஸ், பாய்.